உலகளவில் வீடுகளுக்கான பற்றாக்குறை அதிகரித்து வருகிறது. இதற்கு நிரந்தரமான தீர்வு என்ன என மக்கள் தற்போது அதிகம் தேடத் தொடங்கியிருக்கின்றனர். அதில் முக்கியமானது சிறிய அளவிலான வீடுகள். இந்த வகை வீடுகள் சிறியதாக மட்டுமில்லாமல் நடைமுறைக்கு உகந்ததாகவும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றதாகவும் குறைந்த விலையிலும் கிடைக்கின்றன. அதனால் சிறிய வீடுகள் பெரிய அளவில் பிரபலமாகி வருகின்றன. வீடுகளுக்கான பற்றாக்குறை என்பது ஒரு நகர்ப்புற பிரச்சினை, இது ஒரு கிராமப்புற பிரச்சினை அல்ல. ஆகையால் நெரிசலான நகரங்களில் இந்த சிறிய வீடுகள் ஏதேனும் வகையில் தீர்வளிக்க முடியுமா? நமது கான்கிரீட் காடுகளுக்கிடையில் இந்த சிறிய வீடுகளுக்கு ஏதேனும் இடம் இருக்குமா? தோட்டங்கள் அல்லது முற்றங்களில் நாம் சிறிய வீடுகளை அமைக்க முடியும். குறிப்பாக வீடுகள் கிடைப்பதற்கு நெருக்கடி உள்ள நகர்ப்புறங்களில் இது நிலைமையை ஓரளவுக்கு சரிக்கட்ட உதவுமே தவிர தற்போது நாம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சிக்கலை இவை தீர்க்காது. நகரங்களில் பல இடங்கள் காலியாக உள்ளன. நீங்கள் ஒரு கிரேனை பயன்படுத்தி இந்த சிறிய வீடுகளை அங்கு பொருத்தி நகரங்களில் உள்ள காலி இடங்களை நிரப்பலாம். நீங்கள் இரண்டு அடுக்குகள் கொண்ட மாடல்களையும் ஆர்டர் செய்யலாம். அதுதான் இனி எதிர்காலம். இதன் மூலம் நிறைய மைக்ரோ அபார்ட்மெண்ட் மாதிரிகள் வாயிலாக தீர்வுகளை வழங்க முடியும். நவீன முறையில் கட்டப்படும் இந்த சிறிய வீடுகளை விருப்பத்திற்கேற்றவாறு தொடர்ந்து மாற்றியமைக்கலாம். இவற்றில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த நடமாடும் கழிவுநீர் வடிகட்டி அமைப்புகள் உள்ளன. மேலும் சிறிய வீடுகளின் கார்பன் தடத்தை குறைக்கும் நோக்கில் இதில் தொடர்ந்து புதிய யுக்திகளை புகுத்தி வருகின்றன. ஆனால் இந்த சிறிய வீடுகள் உண்மையில் நிலையானதா? Tiny houses, die so im Markt angeboten werden. ஒரு நபருக்கு வணிக ரீதியாக விற்கப்படும் சிறிய வீடுகள் 7 மடங்கு அதிக ஆற்றலை பயன்படுத்துகின்றன. மேலும் இதில் கருத்தில் கொள்ள வேண்டிய 2வது காரணி என்னவென்றால், இது போன்ற ஒரு சிறிய வீட்டிற்கு நிறைய இடம் தேவைப்படுகிறது. நீங்களே யோசித்து பாருங்கள், நான் நிறைய சிறிய கட்டிடங்களை கட்டினால் அது நிறைய இடத்தை எடுத்துக்கொள்ளும். அதே சமயம் நான் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை கட்டினால் மிகச்சிறிய இடத்தில் இன்னும் பலரை என்னால் தங்க வைக்க முடியும். எவ்வாறாயினும் இந்த சிறிய வீடுகளுக்கான தேவை என்பது வீடுகளுக்கான நெருக்கடியை தீர்ப்பதை மட்டும் நோக்கமாக கொள்ளவில்லை. மாறாக ஒருவர் குறைவான இடத்தில் அதிக சுதந்திரத்தை அனுபவிப்பதை உள்ளடக்கிய ஒரு வாழ்க்கை முறை.